most my most favorite song. You know why? Because of the antaraksharam. You won't expect Sindhavari that the stage anywhere there. Tare na tara, tare re re, tare ra tara na, tara na na, tare ra tara, tara re ra ra, tara tana, tara ni na na na. Tare na tana na tane na tana tana na tana ni tana na tana இந்த ரெக்கார்டிங் அப்போ நான் இருந்தோம் இருந்து அந்த இதில் ஷூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவரை இருந்தோம் ரொம்ப கேஷுவலாக ரெண்டு பேரும் ரெண்டு நண்பர்களும் பேசிக்கிட்டு அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. ரெண்டு நண்பர்களும் என்ன இது இப்படி அது இப்படி அது இது அப்படின்னு அவர் பாடி கட்ட இவர் ரெண்டு பேரும் ரொம்ப ஜோவியலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு அவர்கள் இணைந்ததாக நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. யூனிட் மொத்தமாகவே அந்த மியூசிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை ரொம்ப ரசித்து பார்த்தோம் அவங்க ரெண்டு பேருடைய அந்த நடவடிக்கைகளை. ரெண்டாவது அந்த பாடல் பாடும்போது கூட அவர் நிறுத்தி இது சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டுலாம் பாடினார். ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த பாடல் எழுதுகிற போது இது எஸ்பிபி தான் பாடுவார் என்று எனக்கு தெரியாது. பாடலின் பல்லவியை நான் இப்படி எழுதியிருந்தேன். நீதான் என் கனவு மகனே வாவா கண் திறந்து, தேயும் வான்பிறைதான் மகனே நாளை முழு நிலவு, மெதுவாய் திடமாய் எழுவாய் என் மகனே என்று அந்த பல்லவி வரும். இன்றைக்கு அந்த பாடலை நினைக்கிற பொழுது எஸ்பிபி குரல் இசைத்தாய் தன்னுடைய மகனை எழுப்புவதாக அமைந்து ஒலிப்பதை நினைக்கிற பொழுது நெகிழ்வாக இருக்கிறது. அந்த ஒளிப்பதிவு நாளில் இசைஞானியும் எஸ்பிபியும் சந்தித்து கொண்ட பொழுது ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அவர்கள் சந்திக்கிறார்கள். அவருடைய இருவருடைய கண்களிலும் அந்த இடைவெளி தெரியாத அளவுக்கு நட்பின் வெளிச்சம் கூடியிருந்தது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவரோட ரெகுலராக பண்ண ப்ரொடியூசர்ஸ். நான் இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து அவரோட நிறைய ரசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாகவே வந்து டைமிங் மற்றது எல்லாம் என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனைகள் எதுவுமே எதுவாக இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணுற அந்த மூடில் தான் இருக்கார். எனக்கு எந்த விஷயமும் அவரோட இதுவும் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் நாங்கள் சொல்கிற டைமுக்கு வர்றது நாங்கள் சொன்னதை பண்ணி கொடுத்தது. இன்னும் சில விஷயங்கள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஒரு ப்ரொடியூசரோட சிங்கர்னு தான் சொல்லணும் சார். இன்னும் சில வரிகள் கூட வரும். தீராத சோகங்கள் தீரும் சில நாளில், தீகூட ஒளி சேர்க்கும் தேடும் விழியில் என்று நான் எழுதியிருப்பேன். இந்த வரிகள் எல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது மீண்டும் சொல்ல தோன்றுகிறது. இசைத்தாய் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை எழுப்பி வந்து மீண்டும் பாட வைப்பார் என்று. இந்த பாடலை பாடி முடித்த பிறகு எஸ்பிபி அவர்கள், பொதுவாக எஸ்பிபி அவர்கள் இசைஞானியனோட எந்த பாடலை பாடினாலும் இசைஞானியை பற்றி அவருடைய நினைவுகளை அல்லது இசை நுட்பத்தை சொல்லாமல் ஒரு நாளும் தனது பாடலை அவர் முடித்து கொண்டதில்லை. அப்படித்தான் இந்த நிகழ்வும் இருந்தது. பாடி முடித்த பிறகு அந்த பாடலின் முக்கியத்துவத்தை, அந்த பாடலை இசைஞானி அவர்கள் இயற்றிய விதத்தை ஸ்லாகித்து அவர் எங்களிடம் பேசினார். என்ன மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கார் என்று சொல்லிவிட்டு, எப்படி இதுன்னு கேட்டால் தெரியாது, கம்போஸ் பண்ணும்போது அதுவாக வருது என்று சாதாரணமாக சொல்லுவார். காட் பிளஸ் ஹிம், கடவுள் அவரை ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் நெகிழ்வோடு வாழ்த்தினார். பிறகு எங்களோடெல்லாம் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டார். பிறகு சொல்லி கொண்டு புறப்பட்டார். இந்த பாடல் வந்து நாங்கள் சார் இளையராஜா சார் கம்போசிங் முடித்து அதுக்கப்புறம் மற்றெல்லாம் வரும்போது எஸ்பிபி சார் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தாமதமாக தான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது உண்மையாகவே வந்து கலங்காத கண்ணு கூட அதை கலங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டியூன், அழகான ஒரு குரல்,
குரலுக்கு சொந்தக்காரர், இனிமையான குரலுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அந்த பாடல். இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ஒவ்வொன்றுனா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பதிவு சொன்னார், பாடி முடித்த உடனே அது மிகப்பெரிய எங்கள் யூனிட்டுக்கே கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா எனக்கு சிவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. சார் இதில் என்ன சார் தேங்க்ஸ் அப்படின்னு, நாங்கள் தான் நன்றி சொல்லணும்னு. இல்லை இல்லை, திருப்பியும் எனக்கு ஒரு மேடை கச்சேரிக்கு பாடுறதுக்கு ஒரு அருமையான பாடல் கிடச்சிது அப்படின்னாரு. உண்மையாகவே நாங்கள் வந்து அதை ரொம்ப நேசித்தேன்னா அவரோட இது தான் என்னோடய முதல்ல நான் பண்ணின ஒரு இது. ரொம்ப அவர் இவ்வளோ ஃப்ரீயாக பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கலெக்டாக பேசி ரொம்ப அற்புதமாக டைம் எடுத்துக்கிட்டு அஜா சாரும் வந்து அந்த டியூனை நீங்கள் கேட்டிங்கன்னா மீண்டும் இந்த ரெண்டு ஜாம்பவான்களும் இணைந்த இந்த பாடல் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஷூட்டிங்கும் எங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சு வந்தது. அது நீங்கள் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். எனக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை இருக்குது, ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. என்னுடைய எங்கள் இந்த நிறுவனத்தின் அடுத்த படத்திலும் எஸ்பி சார் வந்து ஒரு பாடலை நிச்சயமாக பாடுவார். ஒரு பாடலை இல்லை, இன்னும் பல பாடல்களை எங்களோட எங்கள் கம்பெனிகளை இணைஞ்சு பாடுவார்ன்ற நம்பிக்கையுடன் அவர் வரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாலி அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி சொல்லுவார், ஒரு நாடா இரு நாடா உலகெங்கும் ஒலிக்கிறது உன் ஒளி நாடா, இந்திய மொழிகள் அத்தனையிலும் நீ இசைத்திருக்கிறாய், இசையால் இந்தியாவையே அசைத்திருக்கிறாய் என்று அவர் சொன்னார். எஸ்பிபி அவர்கள் தமிழில் முதலில் பாடிய பாடல் இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகிறாள் துணையை எண்ணி என்பது. இயற்கை மகள், இயற்கை தாய் எஸ்பிபி அவர்களை வாட வைத்து பார்க்க மாட்டாள், பாட வைத்து பார்ப்பாள். அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றத்தை கண் திறந்து பார்த்தார், தன்னை உணர்ந்தார், இந்நலத்தை கேட்டார், மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டார் என்றெல்லாம் அவருடைய மகன் சரண் சொல்கிற பொழுது அந்த நம்பிக்கைகள் கிழக்கு வானத்தின் வெளிச்சத்தைப் போல பரவிக்கொண்டிருக்கிறது. என் பாடலின் வரிகளைப் போல எஸ்பிபி அவர்கள் மெதுவாய் திடமாய் எழுவார், வருவார், பாடுவார். கற்பனை கிடையாது.